அணை வந்து கட்டப்பட்டது. இந்த அணையானது எப்ப கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1836 கட்ட தொடங்கப்பட்டு 1838 முடிக்கப்பட்டது. அதாவது ஸ்ரீரங்கம் தலைப்பு முக்கொம்பு என்னும் இடத்துல வந்து அந்த கால ஆங்கிலேயர் பொறியாளர் வந்து ஆர்த்தர் காட்டர் என்பவர் இந்த ஐடியால படி இந்த அணையானது கட்டப்பட்டது. இந்த அணையோட நீளம் வந்து 682 மீட்டர் நீளம் கொண்டது. இதில் வந்து 4 ஷட்டர்கள் அதாவது கதவுகள் வந்து நீரை தேக்கி வைப்பதற்கான கதவுகள். இந்த அணையினோட மொத்த நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதாவது கொள்ளிடத்தின் மேல வந்து முக்கம்புல வந்து கொள்ளிடத்தின் மேல் கட்டப்பட்ட அணையின் நீளம் வந்து 2604 அடி நீளம் கொண்டது. இந்த அணையின் நீளம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 ஆண்டுகள் பழமையான இந்த அணை வந்து பல்வேறு வெள்ளங்களை வந்து தாக்கு பிடித்து இருந்து வந்தது. இந்நிலையில வந்து கடந்த ஜூலை 19 வந்து மேட்டூரில் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த அதிகமான தண்ணீர் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டதால் தண்ணீரின் வேகம் ரொம்ப கடுமையாக இருந்தது. இந்த கடுமையான நீரின் வேகத்தோடு தண்ணீர் ஓடி வந்த காரணத்தால வந்து அணையில் வந்து மிகவும் ஆபத்தமாக முத்தி தள்ளியது. இதன் காரணமாக காவிரி வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக கொள்ளிடம் கொள்ளிடம் என்பதால் ஒரு 2 லட்சம் அளவிற்கு வந்து தண்ணீர் வந்து தொடர்ந்து திறக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இந்த நீரானது கொள்ளிடம் வழியாகவே அனுப்பப்பட்டதால் திருச்சி மாநகரம் முழுவதும் இது ஒரு வழியாக காப்பாற்றப்பட்டது. இவ்வாறு தொடர்ந்து தண்ணீர் இங்கே திறக்கப்பட்டு அந்த தண்ணீரானது வந்து முட்டி மோதிக்கொண்டே இருந்த காரணத்தினால இதில் உள்ள செட்டுகள் முதலில் வந்து பலதரப்போ இந்த அணை பாதுகாப்பு அலுவலர்களுக்கு வந்து இது வந்து தென்படலை. ஏன் கேட்டீங்கன்னா செட்டரை வந்து முழுமையாக தூக்கப்பட்ட நிலையிலும் வந்து தண்ணீர் அந்த செட்டரையே முழுவெடித்து மோதிக்கொண்டு ஓடியதுனால் செட்டரோட நிலைமை என்னன்னு தெரியாத நிலையிலேயே இருந்தது. இந்நிலையில வந்து படிப்படியாக மேட்டூரில் வந்த நீர்மட்டம் ஆனது கொஞ்சம் தற்பொழுது வந்து ஓரளவு கணிசமாக குறைந்துள்ளது. இன்றைய காஞ்சாயிரத்து 500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து காவிரியில வந்து 29700 கனஅடி தண்ணீரும் கொள்ளிடத்தில் 34500 கனஅடி அதாவது 1.5 லட்சம் 2 லட்சத்து தொட்டு சென்ற கனஅடி தண்ணீரானது தற்போது 34000 அளவிற்கே. இதோடு மட்டுமல்லாமல் காவிரி கிளைவாய்க்கான 17 வாய்க்கால்களில் 1300 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டது. இந்நிலையில தற்போது மாலை இருட்டிய வேளையில் வந்து இந்த முதல்ல செட்டர்கள் அடித்து இழுத்து செல்லப்பட்ட அந்த வேகத்தின் காரணமாக கொள்ளிடம் பாலத்தில் உள்ள அந்த தூண்கள் கொண்ட கட்டுமானமே ஒட்டுமொத்தமாக இந்த ஆற்று வெள்ளத்தில் வந்து அடித்து செல்லப்பட்டது. இதனால் வந்து இந்த கொள்ளிடம் பாலமானது 7 அலுவலகத்துல வந்து உடைந்து துண்டாகி போய்விட்டது. அதாவது கட்டமே முழுவதுமாக உடைந்து விட்டது. உடைந்து கீழே உள்ளதுனால இங்க வந்து இந்த பாலத்தின் மேல யாரையுமே அனுமதிக்கப்படவில்லை. அந்த அதையும் மீறி பாலத்தின் மேல யாராவது வந்தாங்கன்னா உடனடியே அவர்களை கண்டித்து வெளியே கூட அனுமதிக்க மறுக்கின்றன. இந்த பாலத்தை வந்து துண்டாக்கி வந்து விட்டதுனால பால சூழ்நிலை வந்து விடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை நடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. துண்டிக்கப்பட்டதுள்ள காரணமாக வெறும் நிலவழி மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலை வந்து இங்கே நிலவுகிறது. இந்நிலையில வந்து தொடர்ந்து வந்து தண்ணீர் செல்வதனால கரையோர மக்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால கரையோர மக்களுக்கு வந்து இப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரையோரத்தில் உள்ளவங்களாம் பாதுகாப்பாக செல்வது. 7 தூண்கள் இடிந்து விழுந்து ஒட்டுமொத்த தண்ணீரும் அதாவது 90000 கனஅடி தண்ணீரானது மிகவும் வேகமாக கொள்ளிடும் வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில என்ன வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை விழுந்த பிறகு ஒரு உறுதியான நிலைப்பாடுக்கு பொதுப்பணித்துறையினர்